வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் ஃபார் லைஃப். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம், பெப்பர் ரைஸ். பெப்பர் ரைஸ் வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி தான், பட் இதில் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. பெப்பர் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, டைஜஷனுக்கு நல்ல உதவும், அதுக்கப்புறம் காஃபு, அப்புறம் பிளட்டு கொலஸ்ட்ரால் லெவல், சுகர் லெவல் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறமா பெப்பர் ரைஸ் பண்ணதுக்கு நான் பாருங்கள், முதல் பெப்பர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஜீரகமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கோரியாண்டர் சீட்ஸ், இதையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மூணையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். முதல்ல ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாயை வச்சு கடாய் சூடானவுடனே அதெல்லாம் ஆயில் ஊற்றிக்கலாம். இது ஆக்சுவலாக கீழ தாளித்து நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அப்படின்னு நம்ம வந்து வெண்பொங்கல் சாப்பிட்றோம்ல அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும். நான் ரொம்ப கீ வேண்டான்னு சொல்லிட்டு தான் நார்மல் ஆயில் ஊற்றி முதல்ல கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம திரிச்சு வச்சோம்ல பெப்பர், ஜீரகம், கொரியாண்டர் இந்த பவுடரையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிறேன். அப்புறம் இது கூட கடலைப்பருப்பு உளுந்து கூட போட்டு தாளிச்சுக்கலாம். அப்புறமா தேவையான அளவு மஞ்சள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோம். இதில் பாருங்க, ஜீரகம், அப்புறம் வந்து கொத்தமல்லி விதை இதெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ இதுவுமே நம்மளுக்கு நல்ல டைஜஷனுக்கு, காஃபுக்கு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிளட் கொலஸ்ட்ரால் லெவல், சுகர் லெவல் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெரைட்டி ரைஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் வந்து இது கூட 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கீ வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் வந்து நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சாதத்தை போட்டு நல்லா கிளறிடலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, நம்ம அந்த பொங்கல் சாப்பிட்ற அந்த ஃபீலிங்கே இருக்கும். ஸோ இந்த ரைஸை நீங்கள் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.